ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்டு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நவம்பர் பிறந்தாச்சுங்க. ஸோ நவம்பர் மாதம் தான் டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க நவம்பர் மாதம் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது விட போகிறோம். இதனுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் 2024 வருஷம், அதாவது 3 மாதம் கேப் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 100 நாள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இந்த 100 நாளில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணணும்னா இந்த வீடியோ பாருங்கள். மற்றவங்க இல்லை நான் டைம் பாஸுக்கு படிக்கிறேன், வீட்டில் சொல்கிறாங்க படிக்கிறேன், எனக்கே படிக்கவே பிடிக்கல, அதனால் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க, மற்றவங்க இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதனுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. ஸோ இதுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு சிலபஸ் படி நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்களா? சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்களா? 6th to 10th வரை இருக்கக்கூடிய எல்லா தமிழ் புத்தகங்கள் முதல்ல முடிச்சிட்டிங்களா? ஜிஎஸ் நெக்ஸ்ட்டு தமிழ் புத்தகம் முதல்ல முடிச்சிட்டிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா இனிமேலும் அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா சொல்லி முடிஞ்சு, ஓகேங்களா? ஸோ இந்த நவம்பர் மாதம் ஃப்ரெஷ்ஷாக இந்த 1st to 30th அடுத்த ஒரு 30th வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் பிகினர்ஸாக இருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்ருக்கவங்க இருப்பீங்க, 1 year, 6 months, 1 year, 2 years அப்படின்னு படிச்சுட்ருக்கவங்களாம் இருப்பீங்க. அடுத்து வரக்கூடிய 30 நாள், இந்த 30 நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது, இது என்னுடைய அசம்ஷன் படி தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு படிச்சுருந்தாலும் ஓகே சூப்பர், ஓகேங்களா? இந்த 30 நாளில் நம்ம என்ன படிக்க போகிறோம், எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறோம், எந்த புத்தகத்தை ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம், எந்த சப்ஜெக்டில் என்ன டாபிக் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது படிலாம் நம்ம படித்தோம் கரெக்டாக, இந்த 3 மாதத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம்னா நீங்கள் 185+ கூட எடுக்கலாம். நீங்கள் 185+ எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் ஸ்டேட் ரேங்கில், ஸ்டேட்டில் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்கில் இருப்பீங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். 30 நாள், அடுத்த 30 நாளுக்கான ஸ்டடி பிளான் தான் நான் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் 90 நாளுக்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நம்ம இதில் போயிட்டுருக்கு, டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து வரக்கூடிய 90 நாளில் 3 மாதத்தில் உங்களால் நோட்ஸ் எடுத்து படிக்க முடியலன்னா கவலையை விடுங்க, எங்ககிட்ட என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குது. லாஸ்ட்டு 3-4 இயர்ஸாக நான் எடுத்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம், ஆனால் அது வந்து அமௌண்ட்டு தாங்க, ஃப்ரீ கிடையாது, சரிங்களா? அதுவும் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மெயில் ஐடி அதன் பிறகு டெலகிராம் சாட் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் வாங்கிக்கலாம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சினுடைய ஷெடியூல் அடுத்த 3 மாதம் எங்கள் கூட கம்பல்சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதனுடைய ஷெடியூலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சரி, அடுத்து 30 நாளுக்கான ஸ்டடி பிளானை பார்த்துலாம். ஸோ வெற்றிடம் டிஎன்பிஎஸ்சி சார்பாக உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் 2024 பிப்ரவரி மாதம் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? பிப்ரவரி 2nd week அல்லது உங்களுக்கு லாஸ்ட் வீக் உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்க போகுது. லாஸ்ட் டைம் 2022 ஜூலை மாதம் குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சு, இதில் மொத்தம் எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்கன்னா 23 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் 2022 நடந்த குரூப் ஃபோரில் 23 லட்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் எழுதினவங்க கிட்டத்தட்ட ஒரு 18+ உங்களுக்கு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அப்போ 10 லட்சத்துக்கும் அதிகமான பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு போட்டி போடுறாங்க. இந்த டைம் எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படின்னு நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்க்க முடியுதுன்னா 15,000-க்கும் அதிகமான வேகன்சி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. லாஸ்ட் டைம் 2022 நோட்டிஃபிகேஷன் விடும்போது 7,000 இருந்த வேகன்சி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளோமா மாறுச்சுன்னா 10,200+ உங்களுக்கு அந்த வேகன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இந்த 2024 குரூப் ஃபோர் எழுத போகிறவங்க நீங்கள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப லக்கி, ஏன்னா இப்போவே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 15,000 வேகன்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 15,000 வேகன்சி அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ மாறலாம், 18,000 வேகன்சியாக கூட மாறலாம், ஏன்னா நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் வருது. ஸோ நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, சரிங்களா? அப்போ உங்களுக்கு தாராளமாக நமக்கு கவர்மெண்ட் நிறைய வேகன்சி கொடுப்பாங்க, ஓகே. சரி, இந்த டைம் நீங்கள் 2024 பிப்ரவரி மாதம் நடந்த இந்த குரூப் ஃபோரில் இன்கேஸ் பாஸ் ஆகலை, என்னங்க நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னா நம்ம பேசி தான் ஆகணும், சும்மா உங்களை பொய்யா மோட்டிவேட் பண்ணுறதுலாம் வேலைக்காகாது, சரிங்களா? அப்போ 2024 நீங்கள் பாஸ் ஆகலை, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் 2025 அல்லது 2026 வரக்கூடிய குரூப் ஃபோருக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 2024 பாஸ் ஆக போகிறீங்களா, இல்லை
நான் 2025 வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், 2026 வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுடைய சாமர்த்தியம் சரிங்களா. சரி, அடுத்து ஒரு 30 நாள் நம்ம ஸ்டடி பிளான் இருக்கோம். நம்ம அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் நமக்கு மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 200 கொஸ்டின்ஸை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ரெண்டாக பிரிச்சிடணும். 100 கொஸ்டின் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிச்சிடும் இந்த 200 கொஸ்டினை. இந்த 100 கொஸ்டின் என்னப்பா அப்படின்னா தமிழ், இந்த 100 கொஸ்டின் என்னப்பா அப்படின்னா இது ஜிஎஸ். இந்த அப்போது அந்த ஃபஸ்ட்டு டேஸ் நீங்கள் எதுக்கு முக்கியமாக கொடுக்கணும்னா தமிழுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதன் பிறகு ஜிஎஸ்ல நான் சொல்லக்கூடிய டாபிக்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இப்போ நம்ம அதை பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த 30 டேஸ் ஸ்டடி பிளான்னா இந்த PDF வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன முடிக்கணும், தமிழ், தமிழில் 6th, 7th, 8th நீங்கள் முடிச்சுருங்க. ஏன்னா எடுத்த உடனே நான் என்ன சில பேர் சொல்லுவாங்க, எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், 9th, 10th முடிச்சுருங்கப்பா, பாதி மாலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 9th, 10th முடிச்சிடலாம், ஆனால் நீங்கள் எடுத்த உடனே கஷ்டமான கல்லை தூக்க போகிறீங்க ஓகேங்களா. 9th, 10th அதனால நான் என்ன சொல்கிறேன், 6th, 7th, 8th முடிச்சுருங்க. இதை படிச்சிங்கன்னா படிக்கிறதே தெரியாது. ஒரு மாதம் நான் டைம் கொடுத்துருக்கேன் 6th, 7th, 8th தமிழ் படிக்கிறதுக்கு. இது நான் சொல்லக்கூடியது நியூ புக்லேயும் நீங்கள் படிக்கணும், ஓல்டு புக்லேயும் நீங்கள் படிக்கணும், புரியுதா. அப்போ 6th, 7th, 8th தமிழ் புத்தகம், நியூ சமச்சீர், ஓல்டு சமச்சீர் புத்தகத்தை நீங்கள் படிக்க போகிறீங்க ரைட்டுங்க. நான் இதை படித்து முடிச்சிட்டேன். அடுத்து 30 நாள், இந்த 30 நாள் அடுத்து என்ன படிக்க போகிறீங்கன்னா யூனிட் 8 படிக்க போகிறீங்க. யூனிட் 8 சிலபஸ் டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும். சிலபஸ் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட் டாபிக் தமிழ் சமுதாயம், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் சமுதாய வரலாறு, கல்வெட்டு சான்றுகள், இதெல்லாம் ஒரு டாபிக். ரெண்டாவது டாபிக் அன்றாட வாழ்வில் திருக்குறள் ஓகேங்களா. மூணாவது வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கலக்கிளர்ச்சிகள் அப்படி இப்படின்னு வரும். அதன் பிறகு நாலாவது டிரவிடியன் ஐடியாலஜி இதெல்லாம் படும் ஓ சரிங்களா. அதெல்லாம் ஃபுல்லாக வரும். ஸோ யூனிட் 8 சிலபஸ் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். இல்லைங்க, எனக்கு யூனிட் 8 சிலபஸ் ஃபுல்லாக எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னா, என்கிட்ட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குது சரிங்களா. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் யூனிட் 8 ஃபுல்லாக சிலபஸ் படி நான் வச்சுருக்கேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. அது வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் சாட் கொடுத்துருக்கேன், அதே போல் உங்களுக்கு ஜிமெயில் இருக்குது, அதன் மூலமாக மெயில் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ நீங்கள் யூனிட் 8 படிக்கணும். எந்த ஒரு டிஎன்பிசி எக்ஸாமாக இருந்தாலும் யூனிட்டிலேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க, அதனால யூனிட் 8 கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரியில் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிடணும். சிந்து சமவெளி நாகரிகம் கண்டிப்பாக படிக்கணும். இதில் வந்து 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. முகல்ஸ் பொருத்துகள்லேருந்து இந்த முகல்ஸ், டெல்லி சுல்தான்கள், குப்தர்கள், இந்த 3-4 டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு பொருத்துகள் கொடுத்துருவாங்க. இந்த பொருத்துகள்லேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். அப்போ சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகல்ஸ், மராத்தியர்கள், விஜயநகரன், பாமினி, அதன் பிறகு சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரியே நீங்கள் கண்டிப்பாக இந்த 1 மாதத்தில் படித்தே ஆகணும். ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு நமக்கு 1 மாதம் பத்தாதே அப்படின்னு நீங்கள் சில பேர் நினைப்பீங்க. ரொம்ப ஈஸி. என்கிட்ட கேட்டால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 15 நாளே நீங்கள் ஹிஸ்ட்ரி படித்து முடிச்சிடலாம் ஓகேங்களா. இது ஒரு சேலஞ்சாக கூட எடுத்துகிட்டு நீங்கள் படித்து முடிங்க. அடுத்தது மேக்ஸ். மேக்ஸ்லேயுமே நான் என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸ்லேருந்து நமக்கு 25 கொஸ்டின்ஸ் வருது. அந்த ரெண்டாக பிரிச்சோம் இல்லையா, 100 கொஸ்டின்ஸ் தமிழ், 100 கொஸ்டின்ஸ் ஜிஎஸ் பிரித்தோம். இந்த 100 கொஸ்டின்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், 75+25 மாற்றுறோம். இந்த 75 தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 9 டாபிக் படிப்பீங்க. சயின்ஸில் இருந்து யூனிட் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய 9 டாபிக் இந்த 75 கொஸ்டின்ஸ். இந்த 25 கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரே டாபிக், அது வந்து மேக்ஸ். ஸோ இதுலேருந்து அதுலேயும் நான் முக்கியமான டாபிக் சொல்கிறேன், சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், கச்சிசிஎஃப், அதன் பிறகு டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராஃபிட் லாஸு ஓகேங்களா. ஸோ இந்த முக்கியமான தலைப்புகள், இந்த 4 தலைப்பையும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் இருக்கோ இதை படித்து முடிச்சிடணும். இதனுடைய இந்த 30 டேஸ் பிளானுடைய PDF நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த அடுத்த 30 நாளில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடியது. எடுத்த உடனே பெரிய பாறாங்களை தூக்காமல் நான் உங்களுக்கு சின்ன சின்ன கல்லாக எடுத்து நீங்கள் ஒரு கோட்டை கட்ட போகிறீங்க. ஃபஸ்ட்டு இது பேஸ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் 9th, 10th படிக்க முடியும் சரிங்களா. அதனால தான் தமிழில் 6th, 7th, 8th கொடுத்துருக்கேன். ஸோ இதை படித்து முடிச்சிருங்க. இந்த மாதம் டிசம்பர் மாதம் 9th, 10th ஸ்கூல் புக்கில் நியூ புக்கு, பழைய புக்கு ரெண்டையுமே படித்து முடிச்சிடணும் ஓகேங்களா. அதே போல் டிசம்பர் மாதத்துக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுப்பேன். ஸோ நல்லா படிங்க. இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா தெளிவாக படிங்க. டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருக்கேன், அதன் மூலமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதன் பிறகு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணாலும் எங்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.